ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று ஒரு அவசர செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்தேன். உன் துறையின் இல்லத்தில் உனக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி உன்னிடம் தெரிவிக்க வந்தேன். பொறுமையாக இறுதி வரை கேட்டு மனதை அமைதிப்படுத்திக்கொள். தங்கமே, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருக்கும் இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து கொண்டிருக்கும் உனக்கு இத்தனை தீங்கு நினைக்க இவர்களுக்கு எப்படி மனம் வருகிறது என்று எனக்கே தெரியவில்லை. தங்கமே, யாரை பற்றி பேசுகிறேன் என்று உனக்கு புரியவில்லையா? உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். இப்போது உன் துணையை பிரிந்து நீ இருந்தாலும் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காமல் நீ உண்டு, உன் வேலையுண்டு என்று இருந்து வரும் இந்த சூழலில் கூட உன்னை நிம்மதியாக விடக்கூடாது என்று இன்னும் பல பிரச்சனைகளை தர வேண்டும் என்றும், அது எப்படி நீ அமைதியாக இருக்கலாம் என்ற கேள்விகளோடு உனக்கு இதை செய்ய காத்திருக்கிறார்கள். என்ன என்று குழம்புகிறாயா? தங்கமே, அவர்கள் மாசாணி அம்மன் கோவிலில் மிளகாய் அரைத்து தேய்க்க காத்திருக்கிறார்கள் உனக்காக. தங்கமே, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் எத்தனை தீய எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நியாயமில்லாமல் செய்தால் எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது. திரும்ப அவர்களுக்குத்தான் பல மடங்காக அது போய் சேரும். இதனால் நீ வேதனைப்படாதே. ஒருவருக்கு கெடுதல் நினைக்கும் யாரையும் எந்த தெய்வமும் ஏற்றுக்கொள்ளாது. அவர்களுக்கு திரும்ப தண்டனைகளை கொடுத்து விடும் என் கண்ணே. இப்படி இருக்கும் சூழலில் உன்னை பற்றி இவர்கள் இப்படி நினைக்கிறார்களே என்றுதான் நான் வேதனைப்படுகிறேன். இவர்கள் செய்ய போகும் காரியத்தை நினைத்து கடுகளவு கூட எனக்கு கலக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? எந்த தெய்வமாக இருந்தாலும் அக்கிரமத்துக்கு துணை போகாது. இவர்கள் அக்கிரமத்திற்காக செய்யும் வேலைக்கு அந்த தெய்வம் தக்க பாடத்தை கொடுத்துவிடும். இதை நினைத்து நீ வேதனைப்படாதே. நாளை இதற்காக இவர்கள் செல்லும் போது இவர்களுக்கு என்ன பாடத்தை புகட்டப் போகிறது தெய்வங்கள் என்று பொறுத்திருந்து பார்த்தால்தான் உனக்கு தெரிய வரும். எந்த நேரத்திலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. யார் உன்னை பற்றி எதை பேசினாலும் திரும்ப நீ பதில் கொடுத்து விடாதே. நீ பதில் கொடுக்காமல் இருக்கும் வரை உனக்காக நான் பதில் கொடுத்து கொண்டிருப்பேன். யாரிடமும் நீ பேசாமல் இருந்து விட்டால் உனக்காக நான் பேசுவேன். இதை மட்டும் புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எனக்கு தெரியாமல் நடந்து விடாது. அது நல்லதாக இருந்தால் மட்டும் உனக்கு அனுமதித்து, தீயதாக இருந்தால் அதை முறியடித்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் இரு. உனக்காக உன் சாயப்பா உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு கவலைகளை உனக்குள் வைத்து கொண்டு வேதனையோடு இருப்பதை தவிர்த்து விடு. உன் சாயப்பா என்றென்றும் உனக்கு துணையாக உன்னோடு இருப்பேன். எந்த தீய காரியங்களையும் உனக்காக செய்ய விடமாட்டேன். நல்லதை மட்டுமே உனக்கு செய்ய அனுமதிப்பேன். நிம்மதியாக காத்திரு. எதுவாக இருந்தாலும் உன்னிடம் ஒப்படைக்கும் சாயப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.